நான் எங்கே உட்காரனோ அதுதான் மையமாகும் அப்படின்னு சொன்னார். அந்த பதில் தான் எனக்கு. ஒரு ரவுண்டுக்கு மையம்னா மத்தியில் இருப்பது. இந்த பக்கம் ரேடியஸ் எடுத்தாலும் ஒரே மாதிரி இருக்கும், இந்த பக்கம் ரேடியஸ், இந்த பக்கம் நாலு பக்கம் ரேடியஸ், நடுவில் இருக்கிற மையம் தான் மையம். அதுதான் சயின்ஸு. இவர் வந்து கீழே விழுந்தாலும் நான் மீசில் மண்ணு ஓட்டல, திட்டுப்பயில என்ன இப்படி தான் மண்ணு வாணுவேன், என்ன என்ன தான் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு ஆறுதலாக இவரே ஒரு பதிலை சொல்கிறாரு. கண்ணப்பன் மட்டும்தான் எனக்கு பிளாஸ்டிக் சேர் கொடுத்தான்னு பார்க்காதீங்க. இப்போ அண்மையில் வந்து ஒரு சிஎம் கலந்துங்கிற விழாவில் கூட ஒரு சேர் தந்து போடுறாங்க, பிளாஸ்டிக் சேரு. சரி, அது அவனுக்கு அப்படி தான். நான் வந்து ஆரிய சனாதனத்தை பற்றி பேசுகிறேன், நான் திராவிட சனாதனத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் மனசில் தோணலாம். அதனால் அவரை வந்து ஒரு ஆளாக அவங்க பார்க்குறதில்ல. இப்போ அவரே சொல்கிறாருல, நான் ஒரு கால் கிராம் இருப்பேனா, வெக்கம் மானம் சூடு சொரணம் பார்த்தா அரசியல் செய்ய முடியாது. பெரிய கட்சிகள் என்ன நினைக்கிறார்களோ அதை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் சிறிய கட்சிகள் இருக்கிறோம்னு அவரே சொல்கிறாரு. அப்புறம் இதில் நம்ம என்ன ரியாக்ஷன் பண்ணுறது? நான் தான் சொல்லிட்டேன் சூடு சொரணை பார்த்தா அரசியல் பண்ண முடியாதுன்ட்டேன். இப்போ என்ன திரும்பவும் சொல்லணுமா, நான் சூடு சொரணை இல்லாதவன்பா, நான் அந்த மக்களுக்காக சூடு சொரணை இழந்து திராவிட கட்சிகள்கிட்ட நிற்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் அந்த மாதிரிலாம் அவர் சொல்ல மாட்டார். அதுக்காக தான் பொது வெளியில் சொல்கிறாரு, சூடு சொரணை வெக்கம் மானம் ஈனம் பார்த்தா அரசியல் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்போது எல்லாத்தையும் அவுத்து போட்டு என்ன தான் நான் அங்கே நிற்க முடியும்னு நினைக்கிற சொல்கிறாரு, அவரே சொல்கிறாரு. அப்புறம் நம்ம அதில் என்ன விளக்கம் சொல்கிறது? நான் எங்கே உட்காரனோ அதுதான் மையமாகும் அப்படின்னு சொன்னார். அந்த பதில் தான் எனக்கு. ஒரு ரவுண்டுக்கு மையம்னா மத்தியில் இருப்பது. இந்த பக்கம் ரேடியஸ் எடுத்தாலும் ஒரே மாதிரி இருக்கும், இந்த பக்கம் ரேடியஸ், இந்த பக்கம் நாலு பக்கம் ரேடியஸ், நடுவில் இருக்கிற மையம் தான் மையம். அதுதான் சயின்ஸு. இவர் வந்து கீழே விழுந்தாலும் நான் மீசில் மண்ணு ஓட்டல, திட்டுப்பயில என்ன இப்படி தான் மண்ணு வாணுவேன், என்ன என்ன தான் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு ஆறுதலாக இவரே ஒரு பதிலை சொல்கிறாரு. கண்ணப்பன் மட்டும்தான் எனக்கு பிளாஸ்டிக் சேர் கொடுத்தான்னு பார்க்காதீங்க. இப்போ அண்மையில் வந்து ஒரு சிஎம் கலந்துங்கிற விழாவில் கூட ஒரு சேர் தந்து போடுறாங்க, பிளாஸ்டிக் சேரு. சரி, அது அவனுக்கு அப்படி தான். நான் வந்து ஆரிய சனாதனத்தை பற்றி பேசுகிறேன், நான் திராவிட சனாதனத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் மனசில் தோணலாம். அதனால் அவரை வந்து ஒரு ஆளாக அவங்க பார்க்குறதில்ல. இப்போ அவரே சொல்கிறாருல, நான் ஒரு கால் கிராம் இருப்பேனா, வெக்கம் மானம் சூடு சொரணை பார்த்தா அரசியல் செய்ய முடியாது. பெரிய கட்சிகள் என்ன நினைக்கிறார்களோ அதை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் சிறிய கட்சிகள் இருக்கிறோம்னு அவரே சொல்கிறாரு. அப்புறம் இதில் நம்ம என்ன ரியாக்ஷன் பண்ணுறது? நான் தான் சொல்லிட்டேன் சூடு சொரணை பார்த்தா அரசியல் பண்ண முடியாதுன்ட்டேன். இப்போ என்ன திரும்பவும் சொல்லணுமா, நான் சூடு சொரணை இல்லாதவன்பா, நான் அந்த மக்களுக்காக சூடு சொரணை இழந்து திராவிட கட்சிகள்கிட்ட நிற்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் அந்த மாதிரிலாம் அவர் சொல்ல மாட்டார். அதுக்காக தான் பொது வெளியில் சொல்கிறாரு, சூடு சொரணை வெக்கம் மானம் ஈனம் பார்த்தா அரசியல் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ எல்லாத்தையும் அவுத்து போட்டு தான் நான் அங்கே நிற்க முடியும்னு நினைக்கிறத சொல்கிறாரு, அவரே சொல்கிறாரு. அப்புறம் நம்ம அதில் என்ன விளக்கம் சொல்கிறது? இது போன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.